வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோனா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களோட ஃபோனில் ஒரு எல்இடி லைட்டோ ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்இடி லைட்டு நம்ம செட் பண்ணுறது, சூப்பர்மேன் அயன்மேன் இருக்க மாதிரி சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட் எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா கீழே இருந்த லைக் பண்ணி கிளிக் லைக் பண்ணிக்கோங்க. இந்த எல்இடி லைட் நம்ம வைக்கிறதுக்கு ஒரு ஆப் வேணும், நோட்டிஃபை படினு. இந்த ஆப்பில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னா இப்படி கேட்கும், உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஓவர்லே பர்மிஷன் கேட்கும், அதுக்கும் கிராண்ட் கொடுத்து அதுலேயும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. இந்த மூணு பர்மிஷன் மட்டும் அலோவ் கொடுத்தா போதும், அப்புறமா வெளில வந்துடலாம். திரும்பியும் கீழே வந்து பேட்டரி அமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. நீங்கள் உள்ளே போயிட்டு இப்படி வெளில வந்துடலாம். மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் எதுவும் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அதுக்கு மட்டும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு திரும்பியும் இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். திரும்பி அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்பை செலக்ட் பண்ண சொல்லுது, நம்ம டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்பும் வந்துடும். எந்த ஆப்பெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும், அந்த லைட் எரியும் போது இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த லைட்டோட நோட்டிஃபிகேஷன் எந்த ஆப்போட தான் இருக்கணும் அப்படின்னு வேணுமோ அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஆப்புக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த ஆப்போட லைட் வந்து கரெக்டாக அதில் பிளிங்க் ஆகும். எந்த ஆப்பெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த மாதிரி முக்கியமான ஆப்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி மெசேஜ் வர ஆப்ஸு, நோட்டிஃபிகேஷன் காட்டுற ஆப்ஸ், நிறைய நோட்டிஃபிகேஷன் வர ஆப்ஸு, உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணோன்னா அவ்வளோதான். ஆன் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சிம்பிள் இருக்கும், கீழே அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்களா. ஆண்ட்ராய்ட் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா மிச்ச ஆப்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப இதுவான ஆப்பு, அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. அப்புறமா எதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது தனியாக வந்துடும் அப்படி சைடில். அம்மா அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராப்ளம் கொஞ்சம் வரும். ஆட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும் ஆட்லாம் வராது. அம்மா எனபிள் எல்இடின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா எல்இடி அனிமேஷன் டைம்னு கொடுத்துருப்பாங்க, அது எத்தனை நிமிஷம் உங்களுக்கு அனிமேஷன் ஆகணும்னு கேட்பாங்க. அது வந்து நீங்கள் 3 செகண்டா 2 செகண்டா 1 செகண்டா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 1 செகண்ட் நான் சும்மா கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படினுமா அந்த மாதிரி பிளிங்க் இன்டர்வெல்ஸ் எத்தனை வாட்டி ஒரு பிளிங்க் ஆகி எத்தனை இன்டர்வெல் எடுத்துக்கணும் அப்படி கேட்கும். நான் சும்மா 1 செகண்ட்னு கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அம்மா ஸ்டாப் டைமர் வந்து நீங்கள் நான் வந்து சும்மா 13 கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணுமா 1 மினிட்னு கொடுத்துக்கோங்க, அது நல்லது, சார்ஜ் ரொம்ப குறையாது 1 மினிட்டு கொடுத்தா. அம்மா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நோட்டிஃபை ஃபார் மிஸ்டு ஐகால்ஸ்னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டு கால் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அது நோட்டிஃபிகேஷன் பிளிங்க் ஆகும். அப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஷோ சார்ஜர் இண்டிகேட்டர், சார்ஜர் இண்டிகேட் காமிக்கணுமான்னு கேட்கும். வேணான்னு நான் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு வேணான்னு நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கான பைசா கட்டுற மாதிரி இருக்கும், பைசா கட்டமாக பண்ணணுன்னா நம்ம இது பண்ணணும், இது ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. மா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பொசிஷன் இருக்கும், நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்க போகிறீங்கன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் சின்னதாக என்னோடய கேமரா கீழே வச்சுக்கிறேன், இது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா இருந்தால் நான் கீழே அப்படியே அடியில் வச்சுக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் மாதிரி இருக்கும், எல்இடி சைஸ்ன்னு இருக்கும், எந்த சைஸில் உங்கள் எல்இடி வேணும்னு கேட்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா எல்இடி ஷேப், உங்களுக்கு எந்த ஷேப்பில் எல்இடி வேணும் அப்படின்னு இருக்கும், அயன்மேன், சூப்பர்மேன், சர்க்கிள், ஃப்ளவர், ஆண்ட்ராய்ட் லோகோ, பெல், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சாய்ஸ் நிறையா இருக்கும். ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதில் லேர்ன் மோட்னு கீழே இருக்கும் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் லேர்ன் மோட்னு கீழே கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் ஒரு ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும், பே பண்ணணும் அப்படி இல்லைனா ஒரு ஆடு பார்த்தா ஃப்ரீயாக கிடச்சிரும். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஆடு பார்த்தா போதும், ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு ஆடு மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆடை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோன்னே இந்த ஆடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சிச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்னு போட்டு 9 செகண்ட் 8 செகண்ட் அப்படியே செகண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் ஆனவொன்னே முடிஞ்சிடும். 10 செகண்ட் ஆனவொன்னே இந்த ராங் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வெளில வந்துடுங்க. வெளில வந்தோடனே நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே இப்போ ஃப்ரீ தான், பே பண்ண தேவையில்லை. அந்த ஒரு ஆடை மட்டும் பார்த்தா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்ட் லோகோன்னு இருக்கேன், ஏதாவது அயன்மேன் அப்படி இருக்குதா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே அயன்மேன் வந்துடும். நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் திரும்பி அந்த ஆடை பார்க்கணும் அவசியம் இல்லை, ஒரே ஒரு வாட்டி தான் பார்க்க மாதிரி இருக்கும். அம்மா ஆட்டோ பிரைட்னஸ்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கம்மி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 50, 70, 80 வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணால் 20, 10 அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரி போகாத மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெசேஜ்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐகானில் காமிக்கும். நான் கேப்டன் அமெரிக்கான அதை கிளிக் பண்ணி வச்சுருந்தாலும் அயன்மேன் அந்த மாதிரி நான் வேறு கிளிக் பண்ண வச்சுனா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி ஒரு வரும். உங்கள் ஃபோன் லுக்கே இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் மற்றதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருந்த லைக் பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.